நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கூட்டியில் ரொம்பவே கம்மியான பிக்கப் ஆனால் அதிகமான வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கியர் பைக்ஸ்லாம் நமக்கு செயின் டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்கூட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெல்ட் டிரைவ் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் தான் இருக்கும். ஸோ இந்த பெல்ட் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் நமக்கு அது வந்து தேஞ்சு போயிடும், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டைமில் நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25,000 kilometers உங்கள் பைக் ரீச் பண்ண வாட்டி நீங்கள் அதை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னோடய பைக்கில் நான் வந்து ஒரு 20,000 kilometer கிட்டே ரீச் ஆக போகுது. இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா லோ ஸ்பீட்ஸில் பிக்கப் ரொம்பவே கம்மியாக இருந்தது, அதுவும் இல்லாமல் அதிகமான வைப்ரேஷன்ஸை அந்த டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக இதை நம்ம மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக இதை நான் மாற்றினேன். ஸோ ஜஸ்ட் இந்த பெல்ட்டையும் இந்த ரோலர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் மாற்றினாலே போதும். அண்டு கிளச் ஷூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றணுன்ற அவசியம் மேக்ஸிமம் இருக்காது, பிகாஸ் கிளச் ஷூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல அமௌண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சால்ட் பேப்பரை வச்சு நீங்கள் நல்லா போட்டு தேய்ச்சிங்கனாலே அது சொரன்னு மாறிடும் மறுபடியும். ஸோ பிக்கப் வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரொம்பவே தேஞ்சு போய் அந்த ஃபுல்லாகவே போயிடுச்சுனா மட்டும் நீங்கள் அதை கிளச் ஷூவை மாற்றலாம். பட் மற்றபடி இந்த மேக்ஸிமம் இந்த கிளச் ஷூவை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இதனால் இந்த பெல்ட்டையும் ரோலர்ஸும் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும், கிட்டத்தட்ட 1,000 rupees கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்னோடய பைக்குக்கு நான் வாங்கின வாட்டி நமக்கு வந்து 850 கிட்ட ஆகிடுச்சு. ரோலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே தேஞ்சு போயிட்டுருக்கோம். அண்ட் அதே மாதிரி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் நடு நடுவில் கிராக்ஸ்லாம் விட்டுருக்கோம். ஸோ இந்த கிராக்ஸ்லாம் அதிகமாக நாங்கள் ஓட்ட ஓட்ட அதெல்லாம் ரொம்ப கிராக் ஆகி ஒரு டைமில் பெல்ட்டே கூட அறந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பெல்ட்டே பிஞ்சு போன மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அதை அந்தளவு நம்ம போக வேண்டாமே. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம சேஃப்டி சைடுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அண்டு நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் அடிக்கடி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே இதை மாற்றிட்டு போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இதை நான் மாற்றின வாட்டி எந்த மாதிரியான பிக்கப்பு எப்படிலாம் இருக்குது அண்டு வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் ரைடு தான் நான் பண்ண போகிறேன். இந்த ஷார்ட் ரைடில் எந்தெந்த மாதிரியான பிக்கப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் நான் போக போகிறேன். ஸோ அப்போ தான் பிக்கப்லாம் ஒழுங்காக நான் செக் பண்ண முடியும். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிக்கிறேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டியோ ஸ்கூட்டி ஆக்டிவா இந்த மாதிரிலாம் எதனா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் டெலகிராம்லேயும் நான் இருக்கேன், உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் இந்த டெலகிராம்லேயும் வந்து கேட்கலாம், நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி கிளப் ஹவுஸ்லேயும் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் கூட பேசணுன்னா தாராளமாக கிளப் ஹவுஸில் வந்து எங்க கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.